சாதனைகள் சாத்தியமே. இணைப்பில் இருக்க நேயரை சந்திக்கலாம். வணக்கம். சார், நான் நாமக்கல் மாவட்டம் சோமராபாளையத்திலிருந்து பேசுறேன். கே எஸ் முருகன் பேசுறேன். சரிங்க முருகன். ஐயாவுக்கு தன்னம்பிக்கை புயல்ல வைக்கலாங்க, பேரு பட்டம் கொடுக்கலாம். காரணம் என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து ரொம்ப முடங்கி போயிருந்தேன், ரொம்ப உழைச்சி போறேன், ரொம்ப முடங்கி போறேன். ஆனா காரணம் என்னன்னா, டைம் சரியில்லை, டைம் சரியில்லைங்கிறாங்க. அதுக்கு இருக்கே தன்னம்பிக்கைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. நினைச்சு பாருங்க, டைம் சரியில்லை, டைம் சரியில்லை சொல்லக்கூடாது. என்னுடைய நம்பர் கொடுக்கிறேன். ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களை தான் தண்ணி எடுத்து செல்கிறது, உயிரோடுகள் கூடிய மீன்கள் தண்ணீர் எதிர்த்து செல்கிறது. கேவலம் மகா கேவலம் ஒரு மீனை தண்ணீர் எதிர்த்து செல்கிற பொழுது விதியங்கள் வெள்ளம் இழுத்து செல்வதற்கு நாம் என்ன தூசா சருகா? என கரு இருக்கிறது, ஆற்றில் இருக்கிறது, இளமை இருக்கிறது என்று நீங்கள் போராடுங்கள். விதி வழி செல்வதே வாழ்வென்றெண்ணி வேதனை கடலில் மூழ்காமல் மதி வழி சென்று முயற்சித்தால் மாபெரும் சாதனை குவித்து விடலாம். நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான். அப்பா அப்பா அப்பா, தாங்க முடியல. அத புயல் சொல்லிட்டாங்க, இல்ல புயல் சொல்லிட்டாரு. எரிமலை எல்லாம் பயங்கரமா வந்துச்சு. பாரதி அப்படிதான் பேசினார். பாரதியுடைய குரல் கேட்டு விழித்தெழுந்தவர்கள் சோம்பி கிடந்தவர்கள் மட்டுமல்ல செத்து கிடந்தவர்கள். அது மாதிரி ஒரு எழுச்சி கொடுக்கணும். சும்மா பேசி என்ன? இணைப்பில் இருக்க நிறைவே வர நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். ஏனென்றால் துன்பம் சாதாரண மனிதர்களை மென்மைப்படுத்துகிறது, இன்னும் நல்லவர்களை மேல்மேலும் மென்மைப்படுத்துகிறது. துன்பம் உன்னை கண்டு துன்பப்பட வேண்டும் என்றால் ஓயாது உழைத்துக் கொண்டே இரு. ஏனென்றால் பிசி பி ஃபைன்ஸ் நோ டைம் என்று சொல்வார்கள். வேகமாக பறந்து கொண்டிருக்கிற தேனீக்கு கவலைப்படுவதற்கும் நேரமில்லை, பிறரை காயப்படுத்துவதற்கும் நேரமில்லை. ஆகவே பறக்கின்ற பொழுதுதான் மின்மினிகள் ஜொலிக்கின்றன, அதுபோல உழைக்கின்ற பொழுதுதான் மனிதர்கள் ஜொலிக்கிறார்கள். உழைச்சிட்டே இருக்கணும், அப்பதான் இனிப்பா இருக்கும். கவலைப்படுவதற்கு நேரம் இல்ல, பிறகு போய் காயப்படுத்துறதுக்கு நேரம் இல்ல. இல்ல வேண்டாம், ஊர்மம் வாங்கிட்டு வருவான். நம்ம வேலை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கவும் தானாவது. நான் வந்து இந்த நேயர்கள் என்னோட பேசலாம், அதுக்கான நான் அலைபேசி என்ன கொடுக்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன், ஏன்னா அவங்க காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் தான் பேசணும். அது என்னுடைய நட்பு நேரம். நான் காலையில 4:30 எந்திரிச்சிருவேன். எல்லாரும் எழுப்பிடலாம்னு பாக்குறேன். 5 to 6 மாணவர்கள் என்னோட பேசலாம், 6 to 7 நண்பர்கள் என்னோட பேசலாம், 7 to 8 என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய 3000 தொழிலாளர்கள் யாரு வேணாலும் பேசலாம். இது நட்பு நேரம். 8 கிளம்பி 9 ஆபீஸ் போயிட்டுனா அது உப்பு நேரம், சாப்பாட்டுக்கான வேலை நேரம். சொந்தக்காரங்க பேசுறதுக்கு 7 to 8 சாயந்தரம், 8 மேல அது குடும்ப நேரம். அதனால என்னுடைய விஷயம் என்ன, நேரம் தான் வாழ்க்கை. நிறைய டைம் டைம் இஸ் கோல்டுங்கிறோம், டைம் இஸ் நாட் கோல்டு. ஏன்னா கோல்டு வாங்கிக்கலாம், 20,000 to 22,000 கொடுத்த வாங்கிக்கலாம். டைம் இஸ் நாட் மணி, ஏன் பண்ணிக்கலாம். ஆமா, ஏனென்றால் நேரம் என்பது மணி பணம் அல்ல, அதை நீ சம்பாதித்துக் கொள்ளலாம். நேரம் என்பது பொன் அல்ல, அதை நீ வாங்கிக் கொள்ளலாம். நேரம் என்பது வாழ்க்கை. மணித்துளிகள் மரணப்படுவதற்குள்ளாக நீ ஏதாவது ஒன்றை சாதித்து விட வேண்டும். ஏனென்று கேட்டால் பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வாழ வேண்டும். ஆகவே இந்த அலைபேசி எண்ணை உங்களுடைய அனுமதியோடு கொடுக்கிறேன். வந்து என்னுடைய அலைபேசி எண் 98-94-6 83-83-01-3 98-94-83-01-3 இந்த அலைபேசியில் நேயர்கள் காலை என்னோட 6 to 7 பேசலாம். அது முடியல, அடுத்த நாள் பேசலாம். தயவு செஞ்சு மிஸ்டர் கால்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நன்றிங்க. யாரும் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.